டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இன்பமான நாளாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய தேவைகள் அற்று காணப்படுகின்றன ஆனால் வளங்களோ வெரேறேகளுடன் காணப்படுகின்றன ஆக எங்களுடைய தேவைகளை பொருத்தமாக சரியாக கையாண்டு குறித்த வளங்களினூடாக வினைத்திறனாக செயலாற்றுதல் இன்று எமது இலங்கை நாட்டிலே எங்கள வடக்கு கிழக்கு இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு மிக அவசியமான ஒரு கருத்துருவாக்கமாக இருக்கிறது இதில் உளவியல் பரிமாணமும் இருக்கின்றது மிக முக்கியமாக தேவைகள் நெருக்கடியாக மாறும் முன்னர் பாருங்க ஒரு தேவை பூர்த்தியாகாமல் விட்டு கொண்டு போனால் ஒரு நெருக்கடி உண்டு வரும் அந்த நெருக்கடி வந்து விட்டால் இந்த தேவை பூர்த்தியாகாமல் தோல்வி நிலையில் முடியும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஆகவே இந்த நெருக்கடி நிலையை ஏற்படும் முன்னல் தேவைகளை சரியாக நிறைவேற்றுதல் பாருங்க எங்களுடைய அடிப்படை தேவை இருக்கிறது அதைவிட எங்களுடைய தொழில் சார்ந்த தேவைகள் இருக்கின்றன எங்களுடைய உளம் சார்ந்த தேவைகள் திருப்தி மகிழ்ச்சி போன்ற பல தேவைகள் இந்த தேவைகளை அந்தந்த நேரத்தில் சரியாக பூர்த்தியாக வேணும் இல்லை என்று சொன்னால் அதற்கான சரியான வடிகால்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் நெருக்கடி ஏற்படும் அப்போ இந்த நெருக்கடி என்ன செய்யும் உளவியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்ப இந்த பாதிப்புகள் ஃப்ரஸ்டேஷனாக ஒரு விரக்தியாக ஒரு கோபமாக வெளிப்படும் அப்போ எங்களோட இருப்பவர்களோட நாங்கள் சுமூகமான உறவை வைத்திருக்க முடியாதவர்களாக மாறுவோம் அப்போ நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம் எங்களோடு இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாத நிலை ஏற்படும் ஆக நெருக்கடிகளை குறைப்பதற்கான நுட்பங்கள் நெருக்கடிகளை முகாமை செய்தல் தொடர்பான ஆற்றல்களை இன்று எங்களுடைய இளைஞர்கள் யுகதிகள் பாடசாலை மாணவர்கள் வேலை செய்வோர் எல்லோருக்கும் வழங்க வேண்டி இருக்கின்றது ஆக நீங்கள் நெருக்கடிகள் ஏற்படாமல் முட்கூட்டியே தவிர்ப்பதற்கான தந்திரோபாயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆக இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வருகின்றது என்றால் அதை தயார் பண்ணி அந்த பிரச்சனைக்கு சரியாக முகம் கொடுத்து அந்த பிரச்சனையை சரியாக இனங்கானது பாருங்க அப்ப ஒரு பெரிய ஒரு தேவை அந்த தேவை நெருக்கடி பிரச்சனையாக மாறுகின்ற பொழுதோ அதனை தீர்க்கின்ற ஆற்றலை தனி மனிதர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இது குறித்த நபருடைய ஆளுமையின் பிரயோகமாக பாருங்க அதை குறித்த சந்தர்ப்பத்தில் அவர் துலங்கும் விதம் அப்போ குறித்த சம்ப சந்தர்ப்பத்தில் சரியாக துலங்குகின்ற பொழுது எங்களுடைய தேவைகள் சரியாக நிறைவேற்றப்படுகின்ற அதே நேரம் நிறைவேற்றப்படாத தேவைகளுக்காக பதிலாக அல்லது அதை சமாளித்து செல்கின்ற ஆற்றலை இயல்பாக மனிதர்களாகிய நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு பொறுத்ததாக அமையும் அந்த சூழ்நிலையின் கைதியாக நாங்கள் மாறிவிடக் கூடாது அப்போ இந்த தேவைகளை அத்தியாவசிய தேவை தேவைகளை சரியாக பட்டியலிட்டு இந்த தேவை மிக அவசியமானது அது பூர்த்தியாக வேண்டும் எந்த தேவை விட்டு கொடுக்கலாம் இப்போ அவசரம் இல்லை கொஞ்சம் பிந்தி அந்த தேவையை பூர்த்தி செய்யலாம் என்கின்ற புத்திசாலித்தன தேவை பட்டியலை நீங்கள் சரியாக பிரயோகித்தீர்களானால் நெருக்கடிகள் வராது அப்போ அந்த தேவைப்பட்டியலை நீங்கள் சரியாக பூர்த்தியாக ஆட்டி நெருக்கடி வரும் அப்போ நெருக்கடி வந்தால் அது பெரிய பல தோல்விகளையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்திவிடும் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுடைய குடும்பத்தவர் நீங்கள் வேலை செய்கின்ற சமூகத்திலும் பல நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு காரணம் இதுதான் தேவைகளை உடனுக்குடனே அதனுடைய முக்கியத்துவம் கருதி பட்டியலிட்டு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வுகளை கண்டோம் என்று சொன்னால் ஒரு வெற்றிகரமான நல்ல வாழ்வை வாழலாம் வணக்கம்